ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு 99வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்து 3வது நபராக ஃபைனலிஸ்ட்க்கு தேர்வு செய்யப்படுறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ரியோ வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இன்றைய எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தெரிய வந்துடும். நேற்றைய எபிசோடில் பார்த்தோம்னா கயிறுபிடி டாஸ்கில் ரம்யா சிவானி கடும் போட்டி போட்டு, சிவானி பார்த்தோம் அப்படின்னா 4:48 வந்து அதை ஸ்டாண்ட் பண்ணி ரொம்பவே கடுமையான போட்டியாக விளாண்டாங்க. அது சம்மந்தமாக நேற்று கூட கமல் சாரோட எபிசோடில் நிறையா பேச பட்டுச்சு. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்றைய நிலவரப்படி சோம் சேகர் வந்து 44 எடுத்திருந்தாங்க, சிவானி வந்து 39 எடுத்து ரெண்டாவது இடத்துலையும், சோம் சேகர் 44 எடுத்து முதல் இடத்துலையும், ரியோ வந்து 40 எடுத்து இரண்டாவது இடத்துலையும் வந்து இருந்தாங்க. அதாவது சிவானி வந்து 39 மூணாவது இடத்துல இருந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நேற்று சோம் சேகர் அவர்களுக்கு வந்து கோல்டன் டிக்கெட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் பார்த்தா சிவானி அவர்கள் வந்து அந்த டிக்கெட் வாங்குறது, கோல்டன் டிக்கெட் வாங்குறதுக்கு வெறும் 5 வித்தியாசத்தில் தான் வந்து கோல்டன் டிக்கெட்டை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சிவானி அவர்கள் வந்து டிக்கெட் டு ஃபினாலிக்கு டாஸ்க்கு போட்ட எஃபெக்ட் ஆரம்பத்திலிருந்தே போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்க வந்து செஞ்சிருவாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இருந்தாலும் சிவானியை வந்து இத்தனை வாரம் ஓட்டு போட்டு காப்பாற்றிய ரசிகர்களுக்கு அவங்க வந்து எதுவும் அநியாயம் செய்திடல. அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எஃபெக்டை போட்டு அவங்க தான் வந்து கரெக்டாக தான் விளாண்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே சிவானி இந்த எஃபெக்டை போட்டு விளாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் வந்திருப்பாங்க. வரக்கூடிய சீசனில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சிவானி அவர்கள் வந்து ஓட்டு போட்டு காப்பாற்றிய ரசிகர்களுக்கு சரியாக தான் விளாண்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நியாயப்படுத்தப்படுது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபினாலியில் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை கார்னர் பண்ணுற மாதிரியே தெரியுது. ஏன் அப்படின்னா ரெண்டு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து குறை சொல்கிற டாஸ்க், இன்னொன்று வந்து வாக்கியங்களை பரிசீலிக்கிற டாஸ்க். இந்த ரெண்டு டாஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. இது நல்லாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளார யார் யார் பிரச்சனையும் ஈடுபடாமல் அப்படியே கொஞ்சம் நேக்காக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து வந்து எல்லாருமே சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த டாஸ்க் இவ்வளோ பெருசு பேசி பேசி வளர்த்து ரொம்ப நேரம் விளாண்டுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியாக வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சவங்க யார் ஓட்டு முடிகிற சொல்லுங்கள் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சைலண்டாக வீட்டில் யார் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தாவோ அவங்களுக்கு வந்து அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. அதாவது பார்த்தோம்னா சோம் சேகர் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்த்தோம்னா இந்த டாஸ்க் வந்து நடத்தினது என்னமோ பார்த்தா ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல், அதாவது வந்து 999 பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். வந்து ஏற்கனவே காலகாலமாக பார்த்தா வீட்டுக்குள்ளார நடக்கிறதே இந்த மாதிரி புறம் பேசுறது, ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதை ஒரு டாஸ்க்காக வச்சிருக்க வேணாம், அதாவது தலைப்பை மாற்றி சும்மா அப்படி குறை சொல்கிற டாஸ்க், வாக்கியங்களை பரிசீலிக்கிற டாஸ்க்னு வச்சிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலி அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கலாக வேற மாதிரி கூட டாஸ்க் வச்சிருக்கலாம். இப்படி பேச வெளியில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலும் கூட வேற மாதிரி டாஸ்க் வச்சிருக்கலாம். அதனால வந்து போட்டியாளர்களுடைய அந்த தேர்வு வந்து மாறி போயிடுச்சோ, அல்லது வந்து சரியான போட்டியாளர்கள் முறையாக தேர்வு செய்யப்படலையோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. எல்லா டாஸ்க்லையும் கூட்டணியாக இருக்கவங்களை இன்னொரு குரூப்பை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி தெரியுது. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா அந்த டாஸ்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஃபாலோ பண்ணுறதுல மனோநிலையை அடிப்படையில் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து நம்ம ஆரிபுரோ வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யார் யாருக்கு என்ன பாயிண்ட்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் சிந்திட்டார். இது வரைக்கும் அழுவாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நம்ம ஆரிபுரோ வந்து அழுது பாலா கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு மன்னிப்பு கேட்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு அன்ஃபேராக இருக்க மாதிரி ஒரு தோணல் தோன்ற மாதிரி தோணுது. இந்த ரெண்டு டாஸ்க்கும், அதாவது குறை சொல்கிற டாஸ்க்காக இருக்கட்டும், வாக்கியங்களை பரிசீலிக்கக்கூடிய டாஸ்க்காக இருக்கட்டும், சில பேரை வந்து குறி வச்சு கொடுத்த மாதிரி பிக் பாஸ் சீசனில் வந்து குறி வச்சு கொடுத்த மாதிரி வந்து பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா யாரை பற்றியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு இருந்தால் அதிகமான ஓட்டுகள் வந்து சோம் சேகருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இது வந்து சோம் சேகரை குறி வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சில பேர்களை வந்து குறி வச்சு இந்த டாஸ்க் கொடுத்த மாதிரியும், அதில் வந்து சோம் சேகர் வந்து ஒரு சில பாயிண்ட் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றியே பார்க்கல பல தோல்விகளை பார்த்த சோம் சேகர்களுக்கு இந்த வெற்றி வந்து கண்டிப்பாக உழைப்பின் மூலமாக கிடைச்ச வெற்றி தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சோம் சேகருடைய ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு விளாண்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து சோம் சேகரோட வெற்றி வந்து பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனாலுமே டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓவராலாக டிக்கெட் டு ஃபினாலிக்கு உண்டான டாஸ்க்காக அப்படின்னு பார்த்தா கடந்த சீசன்களோட ஒப்பிடும்போது இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் வந்து இப்படி இதனுடைய விஷயங்களை வந்து வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதாவது நேற்று அந்த கயிறு பிடிச்சி இழுத்து நிற்கிற அந்த போட்டியில் கூட யார் கொல்டானவங்க அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக வச்சு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக செம்ம சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மணிக்கணக்கில் நின்றுருப்பாங்க, பெரிய ஒரு டஃப்பான ஒரு பிளேயிங்காக இருந்திருக்கும். அதனால தான் கமல் சார் எபிசோடில் கூட கமல் சார் சொன்னாங்க இந்த டாஸ்கில் வந்து கண்டிப்பாக பாலாவும் ஆரி இவங்கலாம் வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டீங்க அப்படி ஒரு சுவாரஸ்யம்லாம் போயிடுச்சுன்னு கமல் சார் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இது நம்மளே ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ சைக்கிள் ஓட்டுற டாஸ்க் போன சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. யார் யாருக்கு நீங்கள் நிறுத்தினீங்கன்னா இதனால் வேறு ஒருத்தவங்க எவிஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலுமே செம்ம
சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு நிகழ்ச்சி வந்து பொதுவாக நேரத்தை செலவு பண்ணி இப்படிலாம் உட்காந்து ஒரு ஜாலியாக இருக்கும்னு தான் எல்லாம் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒரு டாஸ்க்கை சப்புன்னு முடிக்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. ஸோ எது எப்படினாலும் இன்றைய எபிசோடில் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்து ஃபைனல்ஸ் தேர்ட் ஒன்னாக வந்து செலக்ட் ஆகிறாங்க. இது உண்மையிலுமே செம்ம ஹாப்பியான ஒரு விஷயம். ஒரு நல்ல மனிதர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தா பல தோல்விகளை பல விஷயங்களில் பார்த்த ஒரு மனிதர். ரீசெண்டாக பார்த்தா பாலாஜி அவர்களுடைய விளையாட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குது, சொல்ல சான்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க செலக்ட் ஆனது உண்மையிலுமே பெரிய ஒரு அவர்களுடைய ரசிகர்கள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஃபோர்த்து பிளேஸுக்கு கண்டிப்பாக வரதுக்கு ரியோ அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி ரம்யா அவர்கள் வந்து பிரைஸ் மணி வாங்கிட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் சிவானி அவங்க வந்து இன்றைக்கி எவிக்ஷன் ஆகிடுவாங்க. அடுத்து மீதி இருக்கிறது வந்து கேபி மட்டும் தான். கேபியை வந்து யாராவது சிறப்பு விருந்தினர் வந்து அவங்கள வந்து எவிக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இன்னும் எபிசோட் பார்த்தோம்னாவே ஓரளவு புரிய வந்துடும். நேற்று எபிசோட் வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த டிக்கெட் டு ஃபைனலே டாஸ்க் கொடுக்கறது மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சும்மா கமல் சார் கொஞ்ச நேரம் வந்து பேசுவாங்க, அந்த எபிசோட விஷயமா சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைய எபிசோட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணிப்பில் நாலாவது ஃபைனலிஸ்ட்டாக ரம்யா வர்றதா அல்லது வந்து ரியோ வந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் ப்ரைஸ் மணி வந்து ரெண்டு பேர்த்தில் யார் வாங்கிட்டு போவாங்க, அதாவது கேபியா ரம்யாவா ரியோவா இவங்க மூணு பேர்த்தில் யார் வாங்கிட்டு போவாங்க, அல்லது எவிக்ஷன் யார் வந்து சிறப்பு விருந்தினால எவிக்ஷன் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரொமோக்களை வச்சு நம்ம அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.